இருபத்தி ஆறு பதினொன்று 2023 அன்று சபரியம்மாள், ரோஜா இவர்களது ஆன்மையிலை காட்சிக்காக மற்றும் குடும்பத்திலிருந்து அத்தனை ஆன்மாக்களுக்காகவும் உத்தரிக்கின்ற ஆன்மாக்களுக்காகவும் மாசிலா குழந்தைகளுக்காகவும் செலின், சுந்தர், ஜான், லூசி, லூயி, லூயிசா, ரீட்டா, சுந்தர்ராவ் அவர்களது ஆண்மிலை பார்ட்டிக்காகவும் மங்களமேரி சகாஸ்டின் அவர்களுடைய ஆண்மிலை பார்ட்டிக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மீண்டும் ஒரு முறை நம்மே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இந்த புண்ணிய தலத்திலே நாம் வீற்றிருக்கிறோம். நம்முடைய பாதுகாவலன் சபேரியாருடைய விழாவை கொண்டாடுகிறோம். இந்த சபேரியார் இன்று நாம் ஒப்பு கொடுக்கும் அன்னைத்தரசார் அன்பியங்கள் வழியாக ஒரு இரண்டு மிகப்பெரிய புனிதர்கள் இம்மண்ணிலே அலங்கரித்தவர்கள் இன்று நமக்காக பரிந்து பேச நம்முடைய குடும்பங்களிலே அமைதியும் மகிழ்ச்சியும் நம்மிடம் இருக்கின்ற பல்வேறு துன்பங்களுக்கும் கேள்விகளுக்கும் யதார்த்தங்களாக இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு ஆண்டவர் உடனிருந்து பதில் சொல்ல, ஆண்டவர் நம்முடைய எல்லா காரியங்களிலும் உடனிருந்து வழி நடத்த ஆண்டவருடைய அருளை சவேரியார் வழியாக, அன்னை தெரசா வழியாக, கிறிஸ்து அரசர் வழியாக நாம் ஜெபிக்கின்றோம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் நமக்கும் இறைவனுக்கும் உகந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க, நம்முடைய குற்றங்களை பாவங்களை தகுதியின்மைகளை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். அன்புமிக்க சகோதரர் சகோதரிகளே, நாம் திருமொழிக்கு நினைவாக நம் மீது தெளிக்கமாகும் தமது படைப்பை ஆகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நாம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றுள்ள இல்லாமல் இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருமணமானி இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகி என்று ஒரு அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வுகளுக்கும் ஒரு அருளின் ஓட்டினை எங்களை புதுப்பித்தரலும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருவீராகும். இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்தோடு புனிதப்படுத்தி அல்ல உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உன் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கன்னை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் நம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென்.
I need it.
மேலும் இரு சூடும் வழிகளிலும் எனக்கெந்த கவலை இல்லை, எனக்கெந்த கவலை இல்லை, என் நாயன் ஆண்டவரே எனக்கு எந்த குறையுமில்லை. பசுபுல் வெளிகளில் இளைப்பார செய்கிறாய் ஆண்டவரே, கலப்பினை போக்கிடுவார், கலக்கங்கள் தீர்த்திடுவார், நீதி நடத்திடுவார், தீமைகள் போர்த்திடுவார். அன்பு மருளும் நலமும் என்னை அணி அணியாய் சூழ்ந்து வரும் ஆண்டவர் இல்லத்தின் நெடுங்காலமாய் நிருப்பேன். அன்பு மருளும் நலமும் என்னை அணி அணியாய் சூழ்ந்து வரும் ஆண்டவர் இல்லத்தில் நெடுங்காலமாய் நிருப்பேன், நெடுங்காலமாய் நிருப்பேன், என் நாயன் ஆண்டவரே எனக்கெந்த குறையுமில்லை. தோல்வியில் அழுகிறேன், கண்ணீரை துடைக்கிறார் சுமைகளில் விழுகிறே, தோள்களிலே தாங்குகிறார்
அவரிடம் ஒப்படைத்து கடவுளை என்றென்றும் மாற்றியுற செய்வார் என்று கூறும் புனித பவுலின் திருமுக வார்த்தைகளை கேட்போம். வருகையின் போது கடவுளே அனைத்திலும் அனைத்துமாய் இருப்பார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 20 முதல் 26 வரை மீண்டும் 28. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிப்பணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். அனைத்துமே மகனுக்கு அடிப்பணியும் போது தமக்கு அனைத்தையும் அடிப்பணிய செய்த கடவுளுக்கு மகனும் அடிப்பணிவார். அப்போது கடவுளே அனைத்திலும் அனைத்துமாயிருப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, வானதூதர் அனைவரும் உடை சூட மாநில மக்கள் மாற்றிடம் வரும்போது தம் மாற்றிக்கு அரியணையை பெற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஓர் ஆயர் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறி ஆடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள். உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சி உரிமையை வேறாக பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்கள். தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயற்று இருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்போது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமக்கு தாகத்தை தணித்தோம், எப்போது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம், எப்போது நோயுற்றவராக
அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிகச் சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்வதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்ற போங்கள். அழகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்த பட்டிருக்கின்ற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தே, நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தே, என் தாகத்தை தணிக்கவில்லை. நான் அந்நியனாயிருந்தே, நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆடையின்றி இருந்தே, நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை. நோயுற்று இருந்தே, சிறையில் இருந்தே, என்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்போது நீர் பசியாகவும் தாகமாகவும் அந்நியராகவும் ஆடையின்றியோ நோயுற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள். அப்போது அவர், மிகச் சிறியவராக இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலைவாழ் பெறவும் செல்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு Francis, leave this place and set the whole world on God's love on fire. Saviyare, inda idathe vittu sel. Inda ulaga anaithiyum kadavudaiya anbalum irakkathalum pachiyai seiyungal endru Bhagala Ignasiyar Saviyarukku kodutha ஒரு வார்த்தை, வாக்கு, கட்டளை அல்லது ஒரு செய்தி. கிறிஸ்துவ அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, நம்முடைய சகோதர சகோதரிகள் வெளியிலே கார்த்திகை தீபம் ஏற்றி கொண்டாடுகின்ற இந்த நாளிலே, கிறிஸ்து அரசருடைய உலாவிலே அன்னை தெரசா அன்பியங்கள் இன்று நம்மை வழிநடத்துகின்ற இடத்திலே சவேரியா எவ்வாறு இயேசுவை தன்னுடைய அரசராக கொண்டு இந்த உலக அனைத்தையும் இந்த உலகம் முழுவதையும் இயேசுவுடைய அன்புத்தியினால் பற்றி எறிய முயற்சிக்கிறார் என்பதை நாம் இன்று சிந்தித்து பார்ப்போம். இயேசுவை நடுவிலும் இரண்டு கல்வர்களை அவர்களுக்கு இயேசுவுக்கு இரண்டு பக்கங்களிலும் சிலுவையில் அறைந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அதிலே ஒரு கல்வர், நீ உண்மையிலேயே மெசியா தானா? நீ மெசியா என்றால் உன்னையும் என்னையும் காப்பாற்றிக் கொள்ள இந்த சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று ஒரு கல்வர் சொல்கிறார். இன்னொரு கல்வர் அவரை கடிந்து கொண்டு, நீயும் நானும் இந்த தண்டனைக்கு உட்படுவது முறையே, நாம் இதற்கு தகுதியானவர்களே, ஆனால் எந்த குறையும் செய்யாத இந்த இயேசு நம்மோடு இந்த சிலுவையிலே அறையப்பட்டு தொங்குகிறாரே என்பதை சொல்லிவிட்டு இயேசுவிடம், தாவீதே மகனே, நீ ஆட்சியுரிமை பெற்று வரும்பொழுது என்னை நினைவு கூறும் என்று சொல்லுகிறார். உடனே இயேசுவும், இன்று முதல் நீ என்னுடைய பேரின்ப வீட்டில் இருப்பாய் என்பதை நாம் விபிலியத்திலே வாசிக்கிறோம். அனைத்திற்கும் அரசரா இயேசுடைய அரச ஆட்சி விழாவை இன்று கொண்டாடுகிறோம். 1925 ஆண்டு இந்த விழாவை 11 பயஸ் என்பவர் அறிவிக்கிறார். ஏனென்றால் முதல் உலக போர் 1914 முதல் எந்த வருஷம் அடங்க முடிந்தது? 14 முதல் 18 இடையில 19 வரை இந்த முதல் உலக போர் நடைபெற்று முடிந்த நிலையிலே
யாரெல்லாம் அரசர்களாக ஆட்சி உரிமை அதிகாரம் படைத்த ஒவ்வொருவரும் தன்னுடைய நிலப்பரப்பை தன்னுடைய அதிகாரத்தினுடைய எல்லையை விரிவுபடுத்திக் கொண்டே செல்ல வேண்டும். நம்மளுடைய அதிகாரம் இந்த உலகம் முழுமைக்கு நிலக்க வேண்டும் என்பதை போட்டி போட்டுக் கொண்டு செய்து கொண்டே இருந்தார்கள். அது திருச்சபையிலும் ஓரளவுக்கு அது உள்ளாக ஊடாக வந்து கொண்டிருந்த சூழலில் தான் இந்த விழா அறிவிக்கப்பட்டது. நாம் விபிலியத்திலே எடுத்து வாசித்தோம் என்றால், நாம் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து மீட்ட ஆண்டவர், அவர்களை 40 ஆண்டுகள் பாலைவனத்திலே வழிநடத்தி ஆண்டவர், அவர்களுக்கு பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்திலே வாழ வைத்த கடவுள், இந்த மனிதர்களை நீதி தலைவர்கள் வழியாக அல்லது மக்கள் தலைவர்கள் வழியாக வழி நடத்தினார். ஆனால் எங்களுக்கு அரசர் வேண்டும் என்று மக்கள் விடாமுடியாக கடவுளிடம் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். நாம் 1 சாமுவேல் 8வது அதிகாரத்திலே வாசித்தோம் என்றால், ஆண்டவர் மக்களுடைய கோரிக்கையை நிராகரிக்கும் பொருட்டு சில வார்த்தைகளை சொல்கிறார். நீங்கள் ஒரு அரசரை கேட்கிறீர்கள், நான் அரசரை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன், ஆனால் அரசர்கள் வந்தால் உங்களை அடிமைப்படுத்துவார்கள், உங்களை வேலை வாங்குவார்கள், உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அரசு உடமை ஆகும், நீங்களாகவே இருக்க முடியாது என்று பல வார்த்தைகள் வழியாக எச்சரிக்கை விடுகிறார். ஆனால் கடவுள் கூடிய வார்த்தைகளுக்கு மாறாக மக்கள் விடாமுடியாக எங்களுக்கு அரசர் வேண்டும், எங்களுக்கு நீதி சொல்வதற்கு அரசர் வேண்டும் என்று, ஆட்சி செய்வதற்கு அரசர் வேண்டும் என்று விடாமுடியாக இருந்ததனால் சாமுவேல் இறைவன் நீதி தலைவருக்கு பிறகு நாம் 3 அரசர்களை பார்த்தோம். 1 சவுல், 2வது தாவீது, 3வது சாலமோன். இந்த 3 அரசர்களும் முதல் 3 அரசர்களும் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை வாழவில்லை. சவுல் தொடக்கத்தில் இருந்தே ஒரு சிறிய காலம்தான் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ்ந்தார். ஆனால் அதற்கு பிறகு நான் சவுலை அரசராக நியமித்ததற்கு வருத்தப்படுகிறேன் என்று கடவுள் சொல்கின்ற அளவுக்கு அவருடைய வார்த்தைகள் அல்லது மாற்று தெய்வங்களுக்கு வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டதனால் ஆண்டவரே கடவுளே அதை நிராகரிக்கும் பொருட்டு வருத்தப்படும் அளவுக்கு அவருடைய செயல்பாடு இருந்தது. அதற்கு பிறகு தாவீது தொடக்க காலத்திலே சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு உகந்த விதத்தில் இருந்தார். ஆண்டவர் அவருக்கு வெற்றி மேல் வெற்றி கொண்டார். ஆனால் அவருடைய பலவீனங்கள் அவரை மெல்ல மெல்ல கடவுளுடைய அன்பிலிருந்து அவருடைய இரக்க பெருக்கத்திலிருந்து அவரை வெகு தூரத்துக்கு இட்டு சென்றது. இறுதியாக சாலமோன் வந்தார். சாலமோன் என்ன செய்தார்? எவ்வாறு கடவுள் மக்களுக்கு எதிராக சொன்னாரோ அதே போன்ற செல்வ செழிப்புகளை எல்லாம் குவித்துக் கொண்டார். அந்த காலத்தில் சொல்கிறார்கள், அங்கிருந்த அரசர்களிலே மிகப்பெரிய பொக்கிசங்களையும் பொண்ணுகளையும் அல்லது செல்வங்களையும் குவித்து அவருடைய மான மாளிகை அல்லது அவர் பாகாலுக்கு செய்த தெய்வங்கள் மிக உயர்ந்த கட்டிடங்கள் இப்படியெல்லாம் செல்வ செழிப்புல இருந்ததனால் ஆண்டவர் அவரையும் தன்னுடைய வாழ்க்கைக்கு அல்லது கருத்துக்களுக்கு சொற்களுக்கு எதிராக செய்யக்கூடிய செயல்படுகின்ற ஒரு நபராகத்தான் பார்த்தார். விபிலியத்திலே வாசிக்கின்ற 3 முதல் அரசர்கள். இன்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களிலே ஒரு சில தலைவர்களை பார்த்தோம் என்றால், 2018ஆம் ஆண்டு இன்று இருக்கக்கூடிய சீனாவினுடைய அந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய தலைவர் தன்னுடைய பாராளுமன்றத்தின் வழியாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சீனாவினுடைய தலைவர் நான் தான் என்பதை சட்டமன்றம் வழியாக ஏற்றுக்கொண்டார். அவர் அந்த கட்சியினுடைய தலைவர் தான் இந்த நாட்டினுடைய தலைவர். எனவே வாழ்நாள் முழுவதும் அவர் சீனா நாட்டினுடைய அதிபராகத்தான் இருப்பார். அந்த அதிகாரத்திலிருந்து மீறுவது மாறுவது மாற்றத்துக்குரிய ஏதாவது காரணிகள் இருந்தால் அது மாற்றி அவரை மாற்றிக்கொண்டு அதிகாரத்தில் இருக்கிறார். 2020ஆம் ஆண்டு முதல் ரஷ்யாவினுடைய அதிபராக இருக்கிற இந்த விளாடிமிர் புட்டின் என்பவர் முன்னாடி பிரதமராக இருந்தார். அப்பொழுது பிரதமர் கூடிய அதிகாரத்தை எல்லாம் குடியரசுத் தலைவர் போல பிரசிடென்ட் கூடிய அதிகாரத்தை அவருக்கு கொடுத்து தானே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு 2036ஆம் ஆண்டு வரை தான் தான் அதிகாரி
தாத்தா பிரசிடென்ட் யாரும் மாற்றி சொல்ல முடியாது என்பதை அதிகார போக்கோடு தன்னை மாற்றிக் கொண்டார். ஏன் நம்ம கரையில் இருக்கின்ற ஸ்ரீலங்கா ராஜபக்சே தலைவர்கள் எல்லாம் முன்பு பிரதமராக இருக்கும் பொழுது அதிகாரத்தை அவர்கள் வைத்துக் கொண்டார்கள். பிரதமராகவும் வாழ்க்கை முடிகின்ற சூழலிலே அந்த அதிகாரத்தை எல்லாம் குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் அதிபருக்கு மாற்றிக் கொண்டார்கள். தாங்களே அதிபராக மாற்றிக் கொண்டார்கள். அதுதான் வீழ்ச்சியினுடைய தொடக்கமாக இன்று ஸ்ரீலங்கா மிகப்பெரிய பலவீனத்திலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதே சூழல் பாகிஸ்தானிலிருந்து அது ராணுவ ஆட்சியாக இருக்கலாம், அதிபர் ஆட்சியாக இருக்கலாம், அல்லது முக்கிய பிரதம மந்திரியுடைய ஆட்சியாக இருக்கலாம். மூன்றும் எப்பொழுது ஆட்சி செய்கிறது, யார் முன்னுக்கு வருவார்கள் என்று தெரியாத சூழலிலே இருக்கிறோம். இந்தியாவிலும் இது நடக்குமா நடக்காதா என்பதற்கு எந்த உத்வேகமும் அல்லது ஒரு உத்தரவாதமும் கொடுக்க முடியாத சூழலில் தான் நாம் இருக்கிறோம். கிறிஸ்து அன்புக்குரியவர்களே, இத்தகைய சூழலிலே கிறிஸ்து அரசர் என்ற வார்த்தை, அரசர் என்ற வார்த்தை நமக்கு தவறாக இருக்கலாம், ஆனால் அவர் தருகின்ற வார்த்தைகள் எனக்கு உண்மையிலே இன்றைய முதல் வாசகத்தை நாம் வீட்டிற்கு சென்ற பொழுதோ அல்லது நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதோ மீண்டும் இந்த வாசகத்தை வாசிப்பது என்பது மிக முக்கியமானது. எசேக்கியேல் இறைவாக்கில் எழுதியது 34 அதிகாரம் முழுவதுமே நாம் வாசிக்கலாம். மிக முக்கியமான உண்மைகளை அல்லது கிறிஸ்துவ வாழ்வுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய பல கருத்துக்களை நமக்கு சொல்லுகிறது. சிதறுண்ட நலிவடைந்த காயப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு சின்னம் சிறிய சகோதரர்களுக்கு சின்ன சிறிய செயல்கள் நாம் செய்தோம் என்றால் நாம் தான் அரசர்கள். நான் சொல்ல நினைத்த அல்லது இந்த விழாவிலே நான் பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரே செய்தியாக இதைத்தான் நான் பார்க்கிறேன். இந்த சமூகத்திலே சிதறடைந்த அல்லது நலிவடைந்த அல்லது காயப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு சின்ன சிறிய சகோதர சகோதரிகளுக்கு சின்ன சின்ன செயல்கள் செய்வதுதான் அல்லது யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் தான் அரசர்கள். அன்புக்குரியவர்களே, இதை இனியாசியார் சவேரியாவுக்கு செய்தார். சவேரியார் எப்பொழுது இந்திய மண்ணுக்கு வந்தாரோ இதைத்தான் செய்தார். சவேரியாரை மனம் மாற்றுவது என்பது மிக 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 கடுமையான ஒரு நிகழ்வாக இனியாசியாருக்கு இருந்தது. அவ்வளவு எளிதாக சவேரியாரை மனம் மாற்றிவிடவில்லை. சின்ன பிள்ளைகளே தன்னுடைய தந்தையை இழந்த சவேரியார் வைராக்கியத்தோடு இந்த உலகத்திலே பேரும் புகழும் பெற்ற மிகப்பெரிய பேராசிரியரார், ஏதோ பேராசிரியர் புகழ்மிக்க வல்லமை மிக்க பேராசிரியராக இருக்க வேண்டும் என்றார். முன்னாடி ஒரு துறையில இருந்தார், தத்துவவியல் இருந்தார், அப்புறம் இயற்பியல் இருந்தார், அதுக்கப்புறம் இறையியல் போனார். ஒரே துறையில் இல்ல, படித்துக் கொண்டே இருந்தார். அந்த ஒவ்வொரு துறையிலையும் மிகப்பெரிய தத்துவத்தோடு அல்லது ஞானத்தோடு அதிகாரமிக்க ஒரு தலைவராக பயிற்றுவிக்கக்கூடியவராக இருந்தார். எப்பெல்லாம் இன்னியாசியார் ஒருவர் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழப்பார்கள் என்ன பயம் என்று சொல்லும் பொழுது அதை சவேரியார் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். காரணத்தை வாங்கி கொள்ளவே இல்லை. வருடங்களாக மாதங்களாக வருடங்களாக ஆனால் தொடர்ந்து எப்பொழுதெல்லாம் சவேரியாரை பார்த்தாரோ அப்பொழுதெல்லாம் இந்த வார்த்தைகளை சொல்வார்கள் என்று வரலாறு சொல்லுகிறார். அப்படி கஷ்டப்பட்டு கடினப்பட்டு மனம் திருப்பிய பிறகு அவர் சவேரியார் இந்த பிரான்சிஸ் லீவ் திஸ் கண்ட்ரி ஆர் லீவ் திஸ் பிளேஸ் அண்ட் செட் த வேர்ல்ட் ஆன் ஃபயர் என்று இன்னியாசியார் சவேரியாருக்கு சொல்லும் பொழுது அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இந்த இந்திய மண்ணிலே ஒரு பணி தெரிய ஒரு விவிலியம் ஒரு ஜோமாலை கந்த அங்கியை கொண்டு இந்த பகல் முழுவதும் இந்த நலிவடைந்த அல்லது காயப்பட்டிருக்கின்ற சிறையில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களையும் தன்னுடைய வார்த்தைகளினால் தன்னுடைய ஜெபத்தினால் ஆண்டவருடைய அன்பினால் பற்றிய ஏற்றினார். இன்னைக்கு நம்மெல்லாம் கிறிஸ்தவராக இருக்கோம், இன்னும் கிறிஸ்துவ சமயத்தில் வேறொன்றி இருக்கிறோம் என்றால் அத்தகைய பற்றும் பற்றுளையும் அல்லது அந்த நாட்களிலே அவர் செய்த தியாகங்களும் தான். அவர் எப்பொழுதும் சொல்லுவார், எங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு என்ற செய்தி ஒன்று உண்டு என்றால் நாங்கள் இறைவனுடைய அருளை இறைவனை நாடுவதுதான் எங்களுடைய வாழ்க்கையை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இறைவனை நாடாமல் அல்லது தேடாமல்
அல்லது இறைவனை எதிர்நோக்காமல் என்னுடைய வாழ்க்கை என்றுமே என் சூழலுமே இல்லை என்பதை சபேரியார் உணர்ந்தார் வாழ்ந்தார். இன்னைக்கு அந்த அரசரை சபேரியார் அரசராக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார். நாமும் இந்த கிறிஸ்து அரசனுடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த சூழலில் இன்றைய வாசகங்கள் நாம் வாசித்ததன் பின்னணியிலே இந்த ஒரு செயலை நம்மை விட நம்முடைய பகுதியிலே நாம் பணித்தளத்திலே அல்லது நம்முடைய பள்ளியிலே அல்லது நம்முடைய மாணாக்கர் மத்தியிலே அல்லது நாம் எந்த சூழலில் இருந்தாலும் நமக்கு நலிவடைந்தவர்களாக காயப்பட்டவர்களாக சிதறுண்டவர்களாக யாரெல்லாம் நம்முடைய கண்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே தெரிகிறார்களோ அந்த சின்ன சிறிய சகோதர சகோதரிகளுக்கு நாம் சின்ன சின்ன செயல்கள் செய்தால் அதுதான் அரசருக்குரிய அல்லது கிறிஸ்து அரசருடைய இளவரசர்கள் அல்லது இளவரசர்கள். அத்தகைய சிந்தனைகளோடு ஜபங்களோடு ஆசீர்வாதத்தோடு வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அரசர்களாகவும் மக்களின் நலன் அறிந்து எடுக்கின்ற முயற்சியில்
வெற்றி பெற வேண்டும் என்று புனித சவேரியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். மிக சிறியோராகி என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்தது எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று புனித என் நிறைவா. இந்த வார்த்தையை மனதில் ஏற்று வாழ்ந்தவர்தான் நம் புனித அன்னை தெரசா. அவரை போல நாம் இந்த இறைவார்த்தையை மனதில் ஏற்று உடல் நோயினாலும் மனவேதனையினாலும் வறுமையினாலும் தனிமையில் வாழும் சகோதர சகோதரிகளை இனம் கண்டு நம்மால் முடிந்த நன்மைகளை மனம் போடாமல் செய்திட வேண்டும் என்று புனித சவேரியர் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட என் மக்களுக்கு பாலை நிலத்தில் குடிக்க கொடுப்பேன், பால் நிலத்தில் நீருடைகள் தோன்ற செய்வேன் என்று மொழிந்த என் இறைவா, இன்று இந்த பலிப்பீடத்தில் திருப்பலி நிறைவேற்றுகின்ற தந்தையர்களையும் காடம்பாடி மக்களின் நலன்களில் அக்கறை கொண்டு உழைத்து கொண்டிருக்கும் சத்திய சேவா அருண் சகோதரிகள் அனைவரையும் உம் பாதம் ஒப்படைக்கின்றோம். அவர்களின் தேவைகள் அனைத்தையும் நீர் முன் நின்று நிறைவேற செய்திட வேண்டும் என்று புனித செவிலியர் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். என் மக்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அடைவார்கள் என்று மொழிந்த எம் இறைவா, இந்த ஆலயத்தின் மீது அக்கறை கொண்டு உழைக்கும் உழைத்திடும் உதவிடும் தாராளம் மனப்படைத்த அனைவரின் கருத்துக்கள் நிறைவேறவும் நம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு படிப்பில் வெற்றியையும் வேலைவாய்ப்பற்ற பிள்ளைகளுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பையும் திருமணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்லதொரு வரம் அமையவும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் தந்து மேலும் அனைத்து குடும்பங்களிலும் உள்ள கருத்துக்கள் நிறைவு பெற வேண்டும் என்று புனித சவேரியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்களுடைய பல்வேறு தேவைகளில் ஒரு சிலவற்றை மன்றாட்டுகளாக பக்தியோடு நம்பிக்கையோடு எடுத்து வைத்திருக்கிறோம். இன்னும் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்து எங்களுக்கு தேவையானவற்றை தக்க நேரத்தில் கொடுத்து காத்தருமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். உள்ள ஒன்று உனக்கு தீர்ப்பவல்லவா எளிய உள்ள
தன்னாகவே தூயவள், தூய்மை அனைத்திற்கும் ஆகவே உடைய தூய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுங்கள். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடல் திரு ரத்தமாக எங்களுக்கு இவை மார்பனவாகும். அவர் பாடுபட உடன்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாய் முன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. உணவாய் வந்த இயேசுவே
அதே போல இன்றைய நவநாளை வந்து நமக்காக ஜெபித்து
இறைவனுடைய அருளையும் ஆசியையும் கிறிஸ்து அரசரே நம்முடைய அரசர் என்பதையும் நாம் ஒவ்வொருவரும் அவருடைய அரசர்களாக அரசியலாகவும் அதாவது வாரிசு அரசர்களாகவும் வாரிசு அரசுகளாகவும் இருக்கின்றோம். அது நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையிலும் அவருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்வாக்குகின்ற பொழுது நாம் ஒரு இளவரசராகவும் இளவரசிகளாகவும் நாம் உயர்த்தப்படுவோம் விண்ணகத்தில் என்றுதான் இன்றைய மறைவுடைய வழியாக நாம் ஒவ்வொருவருமே சிறப்பாக அழைக்கப்பட்டிருப்போம் என்று இந்த இன்றைய மறைமுறையின் வழியாக நமக்கு ஒரு இறைவனுடைய அருளையும் ஆசியை பெற்றுத்தந்த நம்முடைய அருமையான தந்தை பிரான்சிஸ் அடிகளார் அவர்களுக்கு பங்கு தந்தையின் சார்பாகவும் என் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறுகிறேன். நன்றி வழிபாக சகோதர சகோதரிகளே, மற்றொரு அறிவிப்பு ஏற்கனவே பங்கு தந்தை அவர்கள் சொல்லியிருக்கிறது தான் என்ன அப்படின்னா, நம்முடைய பங்கு கோயில் சரிங்களா, லோதானை ஆலயத்தை கொஞ்சம் திருப்பி ரெனோவேட் பண்ண வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் தள்ளப்பட்டுக்கோம் சரிங்களா. அங்கங்க உடஞ்சி விழுக ஆரம்பிக்குது, இந்த மலை பயிற்சி அவ்வளவு உடஞ்சி விழுந்துருச்சு. அதனால தயவுசெய்து டைசிஸ்டான ப்ராஜெக்ட் அப்ரூவல் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி அப்ரூவல் ஆயிருக்கு, மொத்தம் 25 லட்சம் அப்ரூவல் ஆயிருக்கு. அதில் அந்த கட்டுமான வேலைகள் எல்லாம் சேர்த்தோம்னா அது ஒரு தனி பிரிவு. பெயிண்டிங்க்கு மட்டும் ஒட்டுமொத்த ஆலயத்துக்கும் பெயிண்ட் பண்ணுறதுக்கு 15 லட்சம் சொல்லியிருக்காங்க. அதில் 50-50% கண்டிப்பாக பங்குலேருந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 50-50% அப்படின்னா 15 லட்சத்தில் பிரித்து பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், 7.5 லட்சம் சரிங்களா. 7.5 லட்சம் கண்டிப்பாக பங்கு மக்கள்கிட்டேருந்து நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் கொடுத்த பிறகுதான் நாங்கள் இங்கே ஆலயத்தில் அந்த பராமரிப்புக்கான வேலைகளை ஆரம்பிப்போம் சொல்லிட்டாங்க. இந்த மழை காலத்திலேயே அங்கேருந்து பொத்து பொத்துன்னு உழுவுது, என்ன மக்கள் இல்லாத நேரத்தில் புசையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் விழுந்தது, அதனால கொஞ்சம் சந்தோஷம். இருக்கிறப்ப விழுந்தால் கொஞ்சம் கஷ்டம், அது கொஞ்சம் கவலையாகவும் இருக்கு. அதனால உங்களால் முடிந்த காணிக்கைகளை தயவு செய்து கொடுக்கும்படியாக நான் கூட கேட்டுக்கொள்கின்றேன். என்னென்றதா பங்கு தந்தேன் நஞ்சியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, சாகா வரும் உணவை உட்கொண்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அனைத்திற்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றென்றும் வாழ ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இயலுபாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியா உங்கள் ஒவ்வொருவரையும் புனித சபையார் வழியாக ஆசீர்வதிப்பாராக. உலக அனைத்தையும் அன்புத்தியினால் பற்றிய சென்று வாழ்வோம் திருப்பலி நிறைவேறிச்சு. இன்றைய நவநாளை சிறப்பித்த நன்றி குடும்பங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோம். நாளைய நவநாள் புனித தோமையார் அன்பிய குடும்பங்கள் மற்றும் தோமையார் பள்ளி ஆசிரியர்கள் பணியாளர்கள் மற்றும் மாணவ மாணவி 4 7 அறிவும் எதுவும் கிடைப்பதில்லை.
பணமும் நிலைப்பதில்லை, தேடும் எதுவும் கிடைப்பதில்லை. கிடைக்கும் பலவும் நிலைப்பதில்லை, ஒளிவில்லாதது ஒன்றேதான், அறிவில்லாத ஆன்மாதான். ஒளிவில்லாதது ஒன்றேதான், அறிவில்லாத ஆன்மாதான். உலகமெல்லாம் எனக்காராயம் என வாழ்ந்தவர் மனிதர்களை, ஆன்மாவே எனக்காராயம் என வாழ்ந்தால் கவலைகளை அழியும் செல்வம் சேர்ப்பதா, அறியாண்மாவை காப்பதா. அழியும் செல்வம் சேர்ப்பதா, அறியாண்மாவை காப்பதா. இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார், அவனை பொழித சவேரியா. இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார், அவனை பொழித சவேரியா. வேண்டிக் கொள்ளும்